वस्त्रं समर्पयामि वस्त्रार्थार्चनां समर्पयामि महादेववशे गन्तं धारयामि गन्तार्थार्चनां समर्पयामि महादेववशे हरिद्रौ कुङ्कुमे समर्पयामि कुङ्कुमार्थार्चनां समर्पयामि महादेववशे उपवीतं समर्पयामि उपवीतार्थार्चनां समर्पयामि महादेववशे आवृतं समर्पयामि आवृतमाल्यार्चनां समर्पयामि महादेववशे स्वर्णं समर्पयामि स्वर्णमाल्यार्चनां समर्पयामि महादेववशे सर्वोपचारानन्दार्चनां समर्पयामि ॐ श्री महादेवदाय महां जपेदा गणनानन्दा गणपतिगुन्दवामये गोविन्दवेनामुपवसवस्तं ज्येष्ठनाथं ब्रह्मणां ब्रह्मणस्पत आरच्छृण्वन्नोदरे श्रीवसादनं ॐ श्रीमहागणाधिपतये नमः ॐ अस्य श्रीरुद्राचार्य प्रस्थमः द्रक्षापोषिः अनुस्पक्षं नग सङ्कर्षणमूर्तिस्वरूपो यो सावादित्यानुवर्षश्चयेषु रुद्रदेवता नमः शिवायेति बीजं शिवधरायेति शक्तिः महादेवायेति गीतकं श्रीशाम्पसदाशिवप्रसादसिद्ध्यर्थेऽधमेदिनियोगदा ॐ अग्निहोत्रात्मने अङ्कुष्ठाभ्यां नमः दर्शपूर्णमासात्मने दर्शनेभ्यां नमः चातुर्वाक्यात्मने मध्यमाभ्यां नमः निरुढपसुबन्धात्मने अनामिकाभ्यां नमः ज्योतिष्टोमात्मने कनिष्ठिकाभ्यां नमः सर्वकृतात्मने करघटजलपृष्ठाभ्यां नमः ॐ अग्निहोत्रात्मने हृदयाय नमः दर्शपूर्णमासात्मने शिरसे स्वाहा चातुर्वाक्यात्मने शिगाय वसते निरुढपसुबन्धात्मने कवचाय भूं ज्योतिष्टोमात्मने नेत्रत्रयाय औषधे सर्वकृतात्मने अस्त्राय वट भूर्भुवस्वरो इति धीमन्तः ध्यानम् आपाताल नमस्तदात भुवन ब्रह्माणमाविस्मृते ज्योतिष्पाटिकलिङ्गमौली विरसत्पूर्णेन्दुमान्दामृतये अस्तोताकृतमेकमीश मणिषं रुद्रानुमाताञ्च मन्ये ध्याये दीर्षितसुत्तये कृपपदं विद्वो विषिञ्चे शिवम् கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் சுவாமிகளுடைய சிறுவடி தாமரைகளை முழுமணிகமான நாளாகி என்று வருஷாபிஷேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறிவை பெரியவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற நிச்சயமான மழை வேண்டி ஒரு பெரிய வேலை நடத்தினார்கள். இந்த கபாலீஸ்வரரை வேண்டி கபாலீஸ்வரர் சாமிகளை முன்னிறுத்தி மழை வேண்டும் நம் குமாரசாமிகள் ஒரு பெரிய வேலை நடத்தினார். எல்லாம் வாங்க, இன்னைக்கு கபாலீஸ்வரருக்கு வேலை நடத்த போறோம். ரொம்ப நாளா நம்ம ஊர்ல மழை இல்லை, இப்ப மழை வேண்டி இருக்காது. நான் தப்பா சொல்றேன், கேட்டாச்சு கூட நல்ல மழை பெய்யுது. இன்னைக்கு நம்ம விழா நடத்துறதுக்காக மழை விட்டுட்டு ரயில் அடிக்கிறோம். நமக்கு எல்லாமே உதவியாக நடக்கிறது இயற்கை முறை. ஆனா நம்ம ஒரு காலத்துல மழை இல்லாம இருந்தது. அப்போ எனக்கெல்லாம் கபாலீஸ்வரர் நிறுத்தி அந்த வரையே மழை பெய்யும் ஒரு யாகம் பண்ணாங்க. எல்லாரும் யாகத்துக்கு வாங்க, எல்லாரும் வந்தாங்க. அது ஒருத்தர் மட்டும் குறை இருக்கிறவங்க. அவரை கேட்டாங்க, ஏயா வெளியே வரும் மழையே இல்லையே, மழை வர்றதுக்கான அறிகுறி கூட இல்லையே, நாங்கெல்லாம் யாரத்துக்கு வந்திருக்கிறோமே, நீங்க இயற்கையா குறை இருக்கிற நீங்க. அவர் சொன்னார்,
இந்த யாகம் செய்தால் கபாலீஸ்வரர் நிச்சயமா மழை செய்யும். அதுதான் யாகம் பண்ணும். அப்ப மழை வந்தா நான் திரும்ப வீட்டுக்கு போறது கொடை, அதனால கொடை கொண்டு மற்றவன அப்படி நினைக்கல. சும்மா யாகம் பண்ணும், மழை வந்தா நல்லதுன்னு இது பண்ணாரு அவரு. அப்படி அரைமுகத்தோடு பண்ணாமல் மழை வரும் என்று திட நம்பிக்கையோடு கொடை கொண்டு வந்தார் அல்லவா, அவருக்காகவே மழை பெய்யும். அந்த மனப்பான்மை இருக்குமையானால் பக்திக்கு தான் முக்கியம், பக்திக்கு அந்த சரணாலை தான் முக்கியம். ஒரே ஒரு சின்ன ஒரு மகிழ ஒருத்தன ஒரு கிராமத்துக்கு போனான், திருவிழாம இருக்கு போனான், என்னென்ன பொருளா திருவிழாமோ ஒரு பொருள் திருவிழாம போன ஜாதி கிடைக்க போகுது. மக்கள் தான் எங்கன்னா பக்கத்துல ஒரு கோவில்ல ஒரு பாகவர் உபநியாசம் பண்ணிருக்க, ஒரு பாகவர் ஒருத்தர் கிட்ட கோயில உபநியாசம் பண்ற, அதை கேட்கறதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற மக்கள்லாம் சின்ன ஊழல் ஒரு 15-20 ஊர் தான் இருக்கும். அந்த 20 வீட்டுக்காக தான் ஊட்ட கூட்டி போட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, பாத்திரம் நினைக்கோ நகைகளோ பணமோ ஒண்ணும் இல்லை. ஒரு ஊட்டி பார்த்தா எழுதிங்க போய் ஜனங்க எங்க இருக்காரு போய் பார்த்து அவங்க மாத்து போய் கண்ணனுடைய அழகை வர்ணிக்கிறார். பகவான் கிருஷ்ணன் எவ்வளவு அழகான அவங்க அழகை எப்படி அந்த வர்ணிக்கும் போது என்ன சொல்றார், அவன் கழுத்துல முத்து மாலை போட்டுக்கிறான், முத்து மாலை ஒழிக்குது, அந்த குண்டலங்களிலே வைரங்கள் துணிக்கின்றன, கையில கரகங்கள் போட்டுக்கிறான், சொன்னால் அந்த நகைகளை போட்டுக்கலாம், கால தண்டை போட்டுக்கலாம், இருக்கிற உத்தியானம் போட்டுக்கலாம், இவ்வளையும் போட்டுக்கொண்டு உடல் எடுத்துக்கொண்டு அந்த கண்ணன் குழுங்கி குழுங்கி நடந்து கொண்டு அழகா உயரம் தான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எவனோ ஒருத்தன் பையன், அந்த பையன் தான் நல்ல வசதியான பையன் போடுது, அவனை குடிச்சா அவன் இருக்கிற நகைகளை அடித்து அவன் போட்டு ஊருக்கு வந்ததுக்கு கிடைச்சிடும், போதுமான வருமானம் கிடைச்சிடும். அந்த கிருஷ்ணன் கண்டுபிடிக்கணும் பார்த்தேன், தேடி தேடி பார்த்தா அவன் கட்டணும்